ಆಗರ್ತಾವೇವ ಸಂಪೃಕ್ತೌ ಆಗರ್ತ ಪ್ರತಿಪತ್ತಯೇ ಜಗತ್ ಪಿತರೌ ವಂದೇ ಪಾರ್ವತಿ ಪರಮೇಶ್ವರೌ. ಸೋ போன கிளாஸ்ல நம்ம வந்து அந்த இந்த 23வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். தஸ்மின் ஆஸ்தது இஷிகா அஸ்திரம் ராமஹ ராமா அவபோதிதஹ ஆத்மானம் முமுஜே தஸ்மாத் ஏக நேத்ர வியேன சஹ. சோ அந்த இந்திரனுடைய உள்ள ஜெயந்தன் காக ரூபமா வந்துட்டு சீதையினுடைய அந்த ஸ்தனங்களை வந்து குத்துறான். சோ அந்த டைம்ல வந்து ராமரை வந்து எழுப்புறா ராமா, ராமாங்கிறது சீதை. சோ அதனால ராமருடைய ராமர் வந்து இஷிகா அஸ்திரத்தை அவர் அந்த இவனுக்கு ஜெயந்தனுக்கு அகைன்ஸ்டா எய்யறார். ஆத்மானம் முமுஜே, தன்னை சேஃப் பண்ணிட்டான். எப்படி அப்படின்னா தஸ்மாத்து அஸ்திராத்து ஆத்மானம் முமுஜே ஏக நேத்திர வேன, ஒரு கண்ணை மாத்திரம் கொடுத்துட்டும் தன் உயிரை காப்பாத்திட்டு ஓடி போயிட்டான். இதுதான் போன கிளாஸ்ல நம்ம இதோட நிறுத்தினோம் இல்லையா. இப்ப வந்து அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா 24வது ஸ்லோகம். ராமஸ்து ஆசன்ன தேசத்வாது பரத ஆகமனம் புனக ஆசங்கிய உத்சுக சாரங்காம் சித்திரகூட்டஸ்தலீம் ஜஹு. சோ வந்து நடுவுல வந்து இந்த ஜெயந்தனுடைய விருத்தாந்தம் வந்தது. ஆனா வந்து இப்ப வந்து அவ சித்திரகூட்டம்ங்கிற ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கா சீதை, ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேரும். ஆனா என்ன அப்படின்னா பரதன் ஏற்கனவே வந்தாச்சு ஒரு இடத்துக்கு, வந்து இவருடைய பாதுகையை எடுத்துட்டு போய் அந்த பாதுகாதான் ராஜ்யத்தை ஆள போறது அப்படின்னு சொன்னேன். ராமருக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா தன் மேல இருக்கிற ஒரு மரியாதை ஒரு பிரீத்தி வசாத்து என்ன அப்படின்னா ராம் பரதன் வந்து திரும்பியும் வந்து இந்த இடத்துக்கு வந்துருவானோ ஆசன்ன தேசத்துவாது அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஒரு காரணத்தினால ஆஸ் இட் இஸ் வெரி க்ளோஸ் பை டு அயோத்தியா தேர் ஆர் சார்ஜஸ் ஃபார் பரதா டு கம் அகெயின் டு ராமா. அத ஆசங்கிய வரப்படாதுங்கிறது கிடையாது, ராமர் காட்டுக்கு போகணுங்கிறது அப்பாவினுடைய ஆஜ்ஞை, அதனால அவர் பரிபாலனம் பண்றார். பரதனும் காட்டுக்கு வந்துட்டா ராஜ்யத்தை யார் ஆளுவா இல்லையா, ராஜ்ய பரிபாலனம்ங்கிறது முக்கியம், யாரா ஒத்தர் இருக்கணும். அதனால என்ன அப்படின்னா ராமஸ்து ஆசன்ன தேசத்வாது பரத ஆகமனம் ஆசங்கிய, பரதன் வந்துருவானோ அப்படிங்கறத டவுட் பண்ணிட்டு உத்சுக சாரங்காம் சித்திரகூட்ட ஸ்தலீம் ஜஹவ். சோ வந்து என்ன அப்படின்னா உத்சுக சாரங்காம் அப்படின்னா சாரங்கங்கள் எங்க வந்து உத்சுகத்தோட இருக்கோ, ஒரு உத்சுக பாவம் அப்படின்னா ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்கின்ற சாரங்கங்கள் அப்படின்னா உங்களுக்கு மான்கள், அவைகளோட இருக்கின்ற சித்திரகூட்ட ஸ்தலீம் அந்த ஸ்தலத்தை ஜஹவ் விட்டார் சரியா. சோ வந்து இங்க வந்து இந்த சாரங்காம் அப்படிங்கிறது சித்திரகூட்ட ஸ்தலீம்க்கு அட்ஜெக்டிவா போறது, ரெண்டும் வந்து ஸ்திரீலிங்கத்துல இருக்கு. சாரங்கா அப்படிங்கிறது இன் ஜென்ரல் புல்லிங்கம், பட் சமாசத்துல சொல்லிட்டு அது இதுக்கு அட்ஜெக்டிவா போறதுனால அதை வந்து ஸ்ரீலிங்கமா கன்வெர்ட் பண்ணிருக்கு சரியா. இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். பதச்சேதம் பார்த்தேன்னா ராமஸ்து ஆசன்ன தேசத்துவாது பரதாகமனம், இந்த ஒரு பெரிய வாக்கியம் இந்த ஒரு பெரிய வேர்டு சாரி சப்தம் என்ன அப்படின்னா ராமஹ தூ ராமஸ்து சரியா. இங்க வந்து இங்க ராமஹ பிளஸ் தூங்கிற இடத்துல விசர்க்கம் வந்து சகாரமா இருக்கு, ராமஸ்து தூ பிளஸ் ஆசன்னம் தூங்கிற இடத்துல இத்து ஊ அ அந்த ஊ வந்து வகாரமா இருக்கு எனாதேச சந்தினால. நம்ம எப்பவுமே வந்து ஆகிறத வேர்ட்ஸ் நிறைய பார்த்திருக்கோம் இதுல போதினியில பார்த்தேன்னா வர வேர்ட்ஸும் நிறைய இருக்கு எனாதேச சந்தியில ஈ இவ்வு இரு இல்ல எல்லாமும் ஆகும். சார் ராமஸ்து ஆசன்ன தேசத்வாது பரத பிளஸ் ஆகமனம் பரதாகமனம் சவர்ண தீர்வம் உங்களுக்கு. சோ வந்து இங்க இத்தனை பதம் இருக்கு, ராமஹ தூ ஆசன்ன தேசத்வாது பரத ஆகமனம். சோ ராமஸ்துவாசன்ன தேசத்வாது பரதாகமனம் புனக ஆசங்கிய உத்சுக சாரங்கம் சாரங்கம் ஆசங்கிய பிளஸ் உத்சுக ஆசங்கியோத்சுக ஓ சரியா சந்தியா இருக்கு அங்கேயும் ஆசங்கிய உத்சுக சாரங்காம் சித்திரகூட்ட ஸ்தலி சரியா. சித்திரகூட்டம் அப்படிங்கறதே என்ன அப்படின்னா எங்க கூட்டம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பர்வத்தம்னு அர்த்தம், பீக்ஸ்ன்னு அர்த்தம். சித்திரகூட்டம் அப்படின்னா பல வகையான மலைகள் எங்க இருக்கோ அதுதான் சித்திரகூட்டம். சோ அந்த அப்படிப்பட்ட சித்திரகூட்ட ஸ்தலி ஸ்தலிங்கிறது இத டிக்ஷனரி பார்த்தேன்னா மீனிங் என்ன அப்படின்னா ஜலம் இல்லாத ஒரு பிரதேசமா, அதுக்குதான் ஸ்தலின்னு பேரு சரியா. சோ ஸ்தலி ஜஹவ் அங்கு சென்றார், இதுதான் பதச்சேதம். அன்மயம் பார்த்தேன்னா ஆசன்ன தேசாது
पुनः भरतागमनम् आशंक्य रामः तु उत्सुक सारंगाम् உத்சுகசாரங்காம் சித்திரகூட்டஸ்தலீம் ஜஹௌ. சோ வந்து ஆசன்ன தேசாது பக்கத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால். சோ வந்து என்ன ஆசன்னஹ தேசஹ தஸ்ய ஆசன்ன தேசஸ்ய அந்த ஆசன்ன தேசஸ்ய பாவஹ தேசத்துவம் தஸ்மாத் தேசத்வாத். சரியா, ராமஸ்து ஆசன்ன தேசத்வாத்னு இருக்கு இல்லையா. ஆசன்ன தேசம் அப்படின்னாலே வெரி சித்திரகூட்டா வந்து வாஸ் டூ நியர் டு நந்திகிராமம். சோ அதனால என்ன அப்படின்னா பக்கத்துல இருக்கின்ற காரணத்தினால புனக மறுபடியும் பரத ஆகமனம் சாரி சோ புனக மறுபடியும் பரத ஆகமனம் பரதரனுடைய ஆகமனம் பரதஸ்ய ஆகமனம் பரதாகமனம் பரதரனுடைய வருகையை ஆசங்கிய கல்பித்து கொண்டு டவுட் பண்ணிட்டு ராமஹ ராமஹ து ராமரோ உத்சுகசாரங்காம் சித்திரகூட்ட ஸ்தலீம் ஜஹௌ. உத்சுகசாரங்காம் அப்படின்னா உத்சுகாக சாரங்காக எஸ்யாம் ஸ்தலீக்கு போறது. சரியா, உத்சுகாக அப்படின்னா ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கின்ற சாரங்காக சாரங்கங்கள் எஸ்யாம் எந்த ஒரு ஸ்தலத்திலோ சா உத்சுக சாரங்கா தாம் உத்சுக சாரங்காம். சோ த்விதியா விபக்தி ஏகவச்சனம் ஸ்திரீலிங்கம் சித்திரகூட்ட ஸ்தலீம்க்கு அட்ஜெக்டிவா அது போறது. அதனால சாரங்க சாரங்காக தாம் எஸ்யாம் சா அப்படின்னு போட்டு தாம் அப்படின்னு போட்டு இதுக்கு அட்ஜெக்டிவா கொண்டு வந்திருக்கோம். புரியுறதா? சரியா இருக்கா? சரியா. அப்புறம் ஜஹௌ. ஜஹௌ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹா அப்படிங்கிறது தாத்து. ஜஹாதி ஜஹீதா ஜஹதி அப்படின்னு உங்களுக்கு லட்டு வரும். அதனுடைய லிட்டு என்ன அப்படின்னா ஜஹௌ ஜஹதுஹு ஜஹுஹு அப்படின்னு. சரியா இருக்கா? சோ வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து அவர் அந்த பிரதேசத்துல இருந்து கிளம்பினார். இதுதான் அதனுடைய அன்மயம். இப்போ ஆசன்ன தேசாத்து அப்படிங்கிறது உங்களுக்கு பஞ்சமி ஏகவச்சனத்துல இருக்கு. தேசஹா அப்படிங்கிறது புல்லிங்கம். தேசாத்து இந்த அடுத்து தேசாத்து இல்ல தேசத்வாத்துன்னு இருக்கணும் இல்லையா. தேசத்வாத்து. சோ தேசத்வாத்து அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா தேசகாங்கிற சப்தம் வந்து புல்லிங்கம். தேசஸ்ய பாவம், இந்த பாவம்னு சொல்றோம் இல்லையா, பாவம்னு சொல்லிட்டா அந்த சப்தங்கள் எல்லாமே நபும்சகலிங்கமா மாறி போயிடும். அதுதான் ரூலு. சோ ஆசன்ன தேசத்வாத்துன்னு சொல்லும் பொழுது ஆசன்னஹ தேசஹ ஆசன்ன தேசஹ பக்கத்துல இருக்கிற தேசம், பக்கத்துல இருக்கிற தேசம் ஆசன்ன தேசஹ. சோ காயத்ரி ரொம்ப பிரேக் ஆகிறது காயத்ரி அப்படியா? சரி இல்ல மேடம், கிளியரா இருக்கு. ஆசன்னஹ தேசஹ ஆசன்ன தேசஹ பக்கத்துல இருக்கிற தேசம் அர்த்தம். ஆசன்ன தேசஸ்ய பாவஹ பக்கத்துல இருக்கிற தேசத்தினுடைய ஒரு தன்மை, அதுதான் தேசத்துவம். தஸ்மாத்து தேசத்வாது. சரியா, புரியுறதா உங்களுக்கு? அது வந்து பஞ்சமி ஏகவச்சனத்துல இருக்கு. புனக அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வயம். பரத ஆகமனம் பரதருனுடைய வருகை, பரதஸ்ய ஆகமனம் பரதாகமனம்னு விக்கிரவாக்கியம் சொல்லலாம். அந்த ஆகமனம் அப்படிங்கிறது த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம். ஓகேவா, நபும்சகலிங்கம். ஆசங்கிய அப்படிங்கிறது லெப்ல இருக்கு. சங்குங்கிறது தான் உங்களுக்கு சங்கதே அப்படின்னு சங்குங்கிறது தாத்து, சங்கதேங்கிறது லட்டு ரூபம், ஆங்கிறது உபசர்க்கம், லெப்ல இருக்கு. ராமஹ பிரதமா விபக்தி புல்லிங்கம் ஏகவச்சனம். தூங்கிறது அவ்வயம். உத்சுகசாரங்காம் சித்திரகூட்டஸ்தலீம் ஜஹௌ. சோ உத்சுகசாரங்கான்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து ஸ்ரீலிங்க ஆகாராந்தக ஸ்ரீலிங்க த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம் சித்திரகூட்டஸ்தலீம்க்கு அட்ஜெக்டிவா போறது. சித்திரகூட்டஸ்தலீம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது சித்திரகூட்டக இதி ஸ்தலி, சித்திரகூட்டம்னு பெயர் உள்ள ஒரு ஸ்தலம். ஸ்தலி அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ரீலிங்கம். அங்க வந்து நதீ நத்யோ நத்யா மாதிரி நதீம் ஈகாராந்த ஸ்ரீலிங்கம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம்.
இங்க வந்து இந்த உற்சுக சாரங்காம் எப்படி சொல்லணும் அப்படின்னா உற்சுகாகா சாரங்காகா, உற்சாகத்தோடு இருக்கின்ற சாரங்கங்கள் உற்சுக சாரங்காகா, உற்சுகாகா சாரங்காகா உற்சாகத்தோடு இருக்கின்ற மான்கள் எந்த பிரதேசத்திலோ அவைகள் அப்படின்னு சொல்லணும். தமிழ்ல சொல்லணும் அப்படித்தான் சொல்லணும். சோ உற்சுகாகா சாரங்காகா உற்சுக சாரங்காகா, உற்சாகமாக இருக்கின்ற சாரங்கங்கள் உற்சுகாகா சாரங்காகா எந்த பிரதேசத்திலோ அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க வந்து ஸ்தலிங்கிறது ஸ்ரீலிங்கம்ங்கிறதுனால எஸ்யாம் அப்படின்னு சொல்லணும். எஸ்யாம் எஸ்யாம் ஸ்தலீம் தல்யாம் சரியா, எந்த ஒரு ஸ்தலத்திலோ அது. சோ உற்சுக சாரங்காகா உற்சுகாகா சாரங்காகா உற்சுக சாரங்காகா உற்சுக சாரங்காகா எஸ்யாம் சா, எந்த ஸ்தலத்திலோ அது. தாம் அப்படின்னு போட்டு உற்சுக சாரங்காம் சித்திரகூட்ட ஸ்தலி ஜஹோ. சரியா சரியா இருக்கா உங்களுக்கு? அர்த்தா படிங்க. அர்த்தஹ ஆசன்ன தேசத்வா சமீப சமீப பிரதேசஹ இதி ஹேதோஹோ. சோ ஆசன்ன தேசத்வாது பக்கத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால், அதாவது காரணத்தினால்ங்கிறது திருத்தியா விபக்தி சொல்லணும். சோ பக்கத்தில் இருக்கின்ற அதாவது பஞ்சமி திருத்தியா இது எல்லாமே ஹேத்வர்த்தத்துல வரும். சோ சமீப பிரதேசா இதி ஹேதோஹோ, பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பிரதேசம் என்ற ஒரு காரணத்தின் பொருட்டு. சரியா? அப்புறம் புனக 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 பரதாகமனம் ஆசங்க்ய படிங்க. புனக 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 பரதஹ ஸ்வாந்திகம் ஆகச்சேத் இதி இதி சங்கமானஹ. சோ புனக மறுபடியும் பரதாகமனம் ஆசங்க்ய, பரதரனுடைய வருகையை கல்பித்து கொண்டு புனக புனக மறுபடியும் மறுபடியும் பரதஹ ஸ்வாந்திகம் ஆகச்சேத், பக்கத்துல இருந்தா இங்கதானே இருக்க அண்ணா அப்படின்னு போயிட்டு வந்துட்டு இருப்பாரோனும். சோ இட் பரதாவினுடைய பரதனுடைய ரொட்டீன் வில் பி டிஸ்டர்ப். நாட் தட் ராமர் வந்து தனக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு நினைக்கல, பரதன் வந்து அவனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க இருந்துடுமோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால புனக புனக பரதஹ மறுபடியும் மறுபடியும் பரதரானவர் ஸ்வாந்திகம் ஆகச்சேது இதி, தன் அருகாமையில் தன் பக்கத்தில் வந்து விடுவாரோ என்று. சரியா? ஆகச்சேது இதி சங்கமானக, அந்த மாதிரி ஒரு சங்கையோட ஒரு டவுட்டோட. சங்கமானகங்கிறது என்னது? பிரத்யம். நான் வந்து சங்குங்கிறது சங்கதே அப்படின்னு ஆத்மநேபதி தாத்து, அதனால ஆத்மநேபதி தாத்துக்கு ஷானச் வரும், பரஸ்மைபதி தாத்துக்கு சத்ரு பிரத்யம் வரும் இல்லையா. சோ சங்கமானக அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தோடு இருந்து கொண்டு படிங்க. ஒரு உற்சாகத்தோடு இருக்கின்ற ஹரிணம் அப்படின்னா உங்களுக்கு ஹரிணாகனா டீர் மான்கள், ஹரிண யுதாம் அப்படின்னா அதனுடைய குரூப். சோ சாரங்காம்னு சிங்குலர்ல போட்டிருக்கிறதுனால ஒரே ஒரு மானுன்னு அர்த்தம் இல்லை. அந்த நம்ம வந்து சமூகார்த்தத்துல கூட அங்க அங்க இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் செய்தது. சரியா? உத்கண்டித ஹரிணயுதாம் சித்திரகூட்ட பிரதேசம், சித்திரகூட்ட பிரதேசத்தை ஸ்தலீனா பிரதேசா சரியா, பிரதேசம் பிரதேசத்தை. ஜஹௌ தத்யாஜ தத்யாஜ தத்யாஜங்கிறது தியஜுங்கிறது தாத்து சரியா, தியஜத்தின் வருதோனோ லட்லகாரம் அதனுடைய லிட்டு தத்யாஜ. ஓகேவா? ஜஹௌ இஸ் ஈக்வல் டு தத்யாஜ, விட்டு விட்டார் அந்த பிரதேசத்தை விட்டு விட்டார். அதுக்கப்புறம் பாவஹ படிங்க. பாவஹ அயோத்தியாயாஹ சமீபே வர்த்தமானத்வாத் புனஹ புனஹ பரதஹ சித்ரகூட்டம் ஆகச்சேத் இதி மத்வா ராமஹ சித்ரகூட்ட பிராந்த பிரதேசம் பரித்யக்தவான். அயோத்தியாயாஹ சமீபே வர்த்தமானத்வாது, அயோத்தியாவினுடைய பக்கத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால. வர்த்தமானம் அப்படின்னாலே பிரசன்ட் அர்த்தம் இல்லையா, வர்த்தமானே லட்டு அப்படின்னு படிச்சிருக்கோம். சோ அயோத்தியாயாக அயோத்தியாவினுடைய சமீபே பக்கத்தில் வர்த்தமானத்வாது இருக்கின்ற ஒரு காரணத்திலிருந்து புனக புனக மறுபடியும் மறுபடியும் பரதஹ பரதரானவர் சித்திரகூட்டம் ஆகச்சேது சித்திரகூட்டத்தை நோக்கி வந்து விடுவாரோ என்று. மத்வா அந்த மாதிரி தானே கல்பிச்சுண்டு சரியா, துவாந்தம் ராமஹ ராமரானவர்
சித்திரகூட பிராந்த பிரதேசம், சித்திரகூட்டத்தினுடைய பிராந்தம், அந்த எல்லை எல்லையோடு இருக்கின்ற அந்த பிரதேசத்தை பரித்தியக்தவான் விட்டு விட்டார். தியக்தவான் பரித்தியக்தவான் சரியா, பரித்தியக்தவான்ங்கிறது என்னது அவது பிரத்தியம் கரெக்ட் சரியா. சித்திரகூட்டம் அப்படின்னாலே எத்தனை சித்ராணி கூட்டாணி, கூட்டம்னாலே ஸ்ருங்கங்கள்னு அர்த்தம், ஸ்ருங்காகான பீக்ஸ்ன்னு அர்த்தம், சிகராகான்னு அர்த்தம். எங்க வந்து சித்ராணி கூட்டாணி ஸ்ருங்காணி சந்தி அது சித்திரகூட்டம். இது அழகான சித்திரம்னா, ஜென்ரலி சித்திரம்னா அழகு, பல வர்ணம், பல அர்த்தம் இருக்கு. இங்க நிறைய சித்திரமான நிறைய மலைகள் எங்க இருக்கோ அதுதான் சித்திரகூட்டம். சரியா இருக்கா? சோ இதுதான் இந்த ஸ்லோகம். ராமஸ்து ஆசன்ன தேசத்வாது பரதாகமனம் புனக ஆசங்கிய உட்சுக சாரங்காம் சித்திரகூட்டஸ்தலீம் ஜஹௌ. அடுத்த ஸ்லோகம். சோ அந்த சித்திரகூட்ட ஸ்தலத்தை அவர் விட்டுட்டார். அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா, பிரயயௌ ஆதிதி ஏஷு வசன்னு ரிஷிகுலேஷு சஹ தக்ஷிணாம் திசம் ரிக்ஷேஷு வார்ஷிகேஷு இவ பாஸ்கரஹ. சோ என்ன பண்ணார் அப்படின்னா, சோ சித்திரக்கூட்டத்திலேருந்து கிளம்பிட்டார். கிளம்பினப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து சக ஆதிதேயேஷு ரிஷிகுலேஷு, ரிஷிகுலங்கள் ரிஷிகள் அங்க இருக்கா, அவளுக்கு அவளுடைய ஒரு அதிதியா போய் இருந்துண்டு. பட் அவளுக்கு வந்து அதிதியா போய் இருந்துட்டாலும் கூட, நான் வந்து பரத நான் வந்து சூரிய வம்ச ராஜா தசரதனுடைய புள்ள, ஆக்சுவலி நான் தான் ராஜாவாயிருக்கணும் அந்த மாதிரி தன்னை பத்தி எல்லாம் அவர் எதுவும் இன்ட்ரடியூஸே பண்ணிக்கல. அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, ஒரு வருஷா காலத்துல, வருஷான மழை, மழை காலத்துல நிறைய வந்து ஸ்டார்ஸ் இருக்கிற இடத்துல உங்களுக்கு எப்படி வந்து சூரியன் வந்து ரொம்ப பரிமளிக்காதோ அந்த அந்த மாதிரி அந்த ரிஷிகளுக்கு நடுவுல அவர் வந்து தன்னையே யாருன்னு காமிச்சிக்காம தட்சிணாம் திசம் எயோ, தட்சிணம்ங்கிறது உங்களுக்கு சவுத்து, சவுத்து பிரதேசத்தை நோக்கி அவர் சென்றார். இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம். பதச்சேதம் பார்த்தீங்கன்னா, பிரயயௌ ஆதி ஆதிதேயேஷு வசன்னு ரிஷி குலேஷு சஹ தக்ஷிணாம் திஷம் ரிக்ஷேஷு வார்ஷிகேஷு பிளஸ் இவ வார்ஷிகேஷ்விவ சந்தி இருக்கங்க பாஸ்கரஹ. இதான் அதனுடைய பதச்சேதம். அன்வயம் பார்த்தேன்னா, சஹ ஆதிதேயேஷு ரிஷிகுலேஷு பாஸ்கரஹ வார்ஷிகேஷு ரிக்ஷேஷு இவ வசன்னு தட்சிணாம் திசம் பிரயயௌ சஹ சஹ ராமஹ, அந்த ராமரானவர் ஆதிதேயேஷு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிதௌ அதிதௌ சாது ஆதிதேய, அதிதி அதிதி சத்காரம் பண்றதுல ரொம்ப ஒரு அதிதிபியஹ சாதுனி ஆதிதேயானி தேஷு, ரொம்ப வந்து ஒரு அதிதி சத்காரம் பண்றதுல ரொம்ப கை தேர்ந்த ஒரு குரூப். சோ அந்த ஆதிதேயேஷு ரிஷிகுலேஷு அதுக்கு அப்ஜெக்டிவா பொறுத்து அந்த அதி ஆதிதேயேஷு அதிதிஹி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கெஸ்ட் நடக்கும் சரியா, அதாவது திதி அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த திதியில இது பண்ணணும் இந்த திதியில இது பண்ணணும்ங்கிறது, அதிதிங்கிறது அந்த மாதிரி இல்லை. அவ அதாவது திதி கொடுத்தாதான், திதி கொடுக்குற அன்னைக்குதான் நம்ம வந்து மூதாதையர்களை கூப்பிடுறோம். அதிதிங்கிறவா எப்ப வேணா வரலாம். எப்ப வேணா அதிதிக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனே எப்படி அப்படின்னா, திடீர்னு வீட்டுக்கு வரவாதான் அதிதி சரியா. சஹ சஹ ராமஹ ஆதிதேயேஷு ரிஷிகுலேஷு, அதிதி சத்காரம் பண்ணுவதில் ரொம்ப கை தேர்ந்த அந்த ரிஷிகுலேஷு அவளுக்கு அப்ஜெக்டிவா போடுது சரியா. அதிதௌ சாது ஆதிதேயா அந்தேஷு ஆதிதேயேஷு அப்படிதான் அதுக்கு விக்கிர வாக்கியம் சொல்லணும் சரியா. அந்த ரிஷிகுலங்களில் குலங்களுக்கு நடுவில் எப்படி இருந்தார் அப்படின்னா, வசன்னு வசித்து கொண்டு, சத்ரு பிரத்யம் எப்படி வசன்னு அப்படின்னா, பாஸ்கரஹ வார்ஷிகேஷு ரிக்ஷேஷு இவ, பாஸ்கரஹ அப்படின்னா சூரியன், வார்ஷிகேஷு வர்ஷா காலங்களில், ரிக்ஷேஷு இவ பாஸ் அதாவது வர்ஷா காலங்களில் ரிக்ஷங்கள் அப்படின்னா நக்ஷத்திரேஷு, நக்ஷத்திரங்களினுடைய ஒரு புஞ்சம், அந்த ஸ்டார்ஸினுடைய கூட்டம் போல பாஸ்கரக அவ அவைகளுக்கு நடுவில் பாஸ்கரக இவ வசன்னு, வர்ஷா காலத்துல நட்சத்திரங்களினுடைய நட்சத்திரங்களுக்கு நடுவில் பாஸ்கரன் எப்படி இருப்பானோ, சூரியன் எவ்வாறு இருப்பானோ, அதுபோல சஹராம ஆதிதேயேஷு ரிஷிகுலேஷு அதிதி சத்காரம் செய்வதில் கை தேர்ந்த அந்த ரிஷிகுலங்களுக்கு நடுவில்
வசன்னு இருந்து கொண்டு தட்சிணாம் திசம் பிரயயோ, தட்சிண திக்கை உங்களுக்கு வந்து சதன் டைரக்ஷனை நோக்கிண்டு பிரயயோ கிளம்பினார். இதுதான் அதனுடைய அர்த்தம். கிளியரா இருக்கா? சோ சஹா அப்படிங்கிறது ராமஹாக்கு போறது. சோ பிரதமா விபக்தி ஏக வச்சனம். ஆதித்யேஷுங்கிறது இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் ரிஷிகுலேஷு. சோ ரெண்டுமே வந்து சப்தமி பகுவச்சனத்துல இருக்கு, புல்லிங்கத்துல இருக்கு. ஆதித்தேயம், ஓகே, ஆதித்தேயம் குலம். சோ வந்து நபும்சகலிங்கத்துல இருக்கு. ஆதித்தேயம்னு சொல்லும் போது அதிதௌ சாது ஆதித்தேயா, அதிதி சத்காரம் பண்ணுவதில் சிறந்தவர்கள் ஆதித்தேயா. தேஷு ஆதித்தேயேஷு ரிஷினாம் குலம் ரிஷிகுலம், சரியா? ரிஷிகுலனுடைய குலம் ரிஷிகுலம். தேஷு ரிஷிகுலேஷு பாஸ்கரஹாங்கிறது பிரதமா விபக்தி புல்லிங்கா ஏகவசனம். வார்ஷிகேஷு ரிக்ஷேஷு அப்படின்னு சொல்லும் பொழுது வர்ஷாகாலங்களில் இருக்கின்ற நட்சத்திரங்களினுடைய கூட்டம். சரி, ரெண்டுமே சப்தமி பகுவச்சனத்துல இருக்கு. வார்ஷிகா ரிக்ஷா ரெண்டுமே. இவ அவ்யயம், வசன்னுங்கிறது சத்ரு பிரத்யம். தட்சிணாம் திஷம் திக், திசௌ திசா, திஷம் திசௌ திசா. சோ வந்து ஸ்திரீலிங்கம் வேர்டு அது, அதனால தட்சிணாம் திஷம் ரெண்டுமே வந்து த்வித்யா விபக்தி ஏகவச்சனம் ஸ்திரீலிங்கா, சரியா? பிரயயௌ அப்படிங்கிறது யா, யாதி யாத்தா யாந்தி, அதனுடைய யயௌ பிராங்கிறது உபசர்க்கம் அங்க, லிட்டில் அகாரம், பிரதம புருஷா ஏகவச்சனம். சரியா இருக்கா? சோ வந்து இங்க வந்து இந்த வார்ஷிகேஷு சொல்லல நானு, உங்களுக்கு வந்து வர்ஷாசு பவானி வார்ஷிகானி தேஷு வார்ஷிகேஷு. அர்த்தம் படிக்கிறளா? ஓகே. அர்த்தஹ சஹ ராமஹ ஆதிதேயேஷு, அதிதி அதிதியோ, ஒரு நிமிஷம், அதிதியோ அதிதியோன் ஏஷு, அதிதி யோகியேஷு, ரிஷிகுலேஷு, that is ashram ashram ஆசிரமபதேஷு. ரிஷிகுலேஷு அப்படின்னா ஆசிரமத்துல வசிக்கின்றவர்கள் ரிஷிகுலங்கள். வார்ஷிகேஷு வர்ஷா காலினேஷு, வர்ஷா காலங்களில், ரிஷேக்ஷு தட் இஸ் நக்ஷத்ரேஷு, நக்ஷத்ர புஞ்சேஷு, புஞ்சம்னா குவியல் அர்த்தம், ராசிஷு நக்ஷத்ர புஞ்சங்களோ ராசிகளோ. நக்ஷத்ர புஞ்சேஷு ராசிஷு வா பாஸ்கர இவ, அப்புறம் வந்து சூர்ய இவ, சூரியனை போல வசன், தட்சிணாம் வந்து தக்ஷம் பிரயயௌ, தட்சிணாம் திசம் பிரயயௌ, திசம் பிரயயௌ ஜகாம, ஆமா தட்சிண திக்கை நோக்கி ஜகாம, கம்மனுடைய கம் தாத்து அது வந்து லிட்ல காரா பிரதம புருஷ ஏகவச்சனம் கம் தாத்து. பாவம் பிடிச்சிருக்கு, பாவம் ராமஹ சீதா சீதையா லக்ஷ்மணேன ச சஹ தத்ர ருஷிணாம் ஆசிரமேஷு, ருஷிணாம் ஆசிரமேஷு அதிதிஹி பூத்வா வர்ஷாகாலீன சூர்ய இவ, அப்ரகடீகிருத பிரதாப சன் தக்ஷிணதௌ ஜகாம, தக்ஷிணதோ ஜகாம, தட்சிணதா ஜகாம. சோ ராம ராமரானவர் சீதையா லக்ஷ்மணேன ச சக, சீதையோட லக்ஷ்மணனோடு கூட தத்ர தத்ர அங்கங்கு ரிஷீனாம் ஆசிரமேஷு ரிஷிகளனுடைய ஆசிரமங்களில் அதிதிஹி பூத்வா அதிதியாக கெஸ்டாக இருந்து கொண்டு வர்ஷாகாலீன சூரிய இவ, வர்ஷாகாலத்துல இருக்கின்ற ஒரு சூரியனை போல, அப்பிரகடீகிருத பிரதாப, பிரகடனம் அப்படின்னா காமிச்சிக்கிறது தான் யாருங்கிறத, அப்பிரகடீகரணம் அப்படின்னா காமிச்சிக்காம இருக்கிறது, சரியா? சோ ந பிரகடீகரணம் அப்பிரகடீகரணம், காண்பிக்காம இருந்து கொண்டு கிருத பிரதாபகன தன்னுடைய ஒரு வீரியத்தை தன்னுடைய ஒரு பேக்ரவுண்ட காமிக்காம சன்னு இருந்து கொண்டு தட்சிணதா ஜகாம தட்சிண திக்கை நோக்கி சென்றார். சரியா இருக்கா? சோ பிரயயௌ ஆதிதேயேஷு வசன்னு ரிஷிகுலேஷு சக தட்சிணாம் திசம் ரிக்ஷேஷு வார்ஷிகேஷு இவ பாஸ்கரஹ. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, பபௌ தம் அனுகச்சந்தி
sorry. Sorry. Bhavau tam anugacchanti videhadipatehe suta pratishiddha api kaikeya lakshmi diva gunonki. So vandu enna adina romba nalla beautiful shlokam adu enna artham adina and avarai appadipatta ramar indha mari dakshina dikka nokki ponar naachu. சோ அந்த ராமரை பின்தொடர்ந்து அந்த விதேகாதிபதேகே சுதா தம் அந்த எப்படி அவளுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா தம் அனுகச்சந்தி அந்த ராமரை பின்தொடர்ந்து கொண்டே சென்ற அந்த விதேகாதிபதியினுடைய பொண்ணான அந்த சீதா சென்றாள் சரியா பின்தென்ற பின்தொடர்ந்து சென்றவளாக பபௌ இருந்தாள் பாசித்தாள் பா டு ஷைன் பாதி அதனுடைய பபௌ சரியா அதுக்கப்புறம் எப்படி அவ இருந்தா அப்படின்னா பிரதிஷித்தா அப்பி கைகேயா லக்ஷ்மி அறிவ குணோன்முகி லக்ஷ்மி கைகேயி என்ன பண்ணா அப்படின்னா ராஜலக்ஷ்மியானவள் ராமருக்கு போகப்படாது அப்படின்னு விட்டு பட்டாபிஷேகத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நீ காட்டுக்கு போ பரதனுக்குதான் ராஜா ராஜ்யம் ராஜ்யலக்ஷ்மி உனக்கு கிடையாதுன்னு கைகேயா பிரதிஷித்தா அப்பி சீதாங்கிறவ யாரு சாட்சாத் மகாலட்சுமி இல்லையா சோ அவ வந்து லக்ஷ்மி அறிவ கைகேயி என்னதான் அந்த ராஜலக்ஷ்மிய புடிச்சு இழுத்தாலும் கூட குணோன்முகி அப்படின்னா குணத்தை பார்த்து உன்முகி அப்படின்னா குணங்கள் சத்குணங்கள் கிட்ட அட்ராக்ட் ஆகிற அது கிட்ட ஈடுபாடோட இருக்கின்ற லக்ஷ்மிஹி இவ லக்ஷ்மியை போல அந்த சீதையானவள் பின்தொடர் என்னதான் வந்து கைகேயி வந்து ராஜலட்சுமி ராமருக்கு கிடையாதுன்னு சொன்னாலும் இத வந்து அவரால் தடுக்க முடியல அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இதுதான் இந்த ஸ்லோக அர்த்தம் இதனுடைய பதச்சேதம் பார்த்தீங்கன்னா பபௌ தம் அனுகச்சந்தி தம் பிளஸ் அனுகச்சந்தி தம் அனுகச்சந்தி விதேக பிளஸ் அதிபதேகே விதேகாதிபதேகே சவர்ண சந்தியில இருக்கு சுதா பிரதிஷித்தா பிளஸ் அபி பிரதிஷித்தா அபி கைகேயாஹா கைகேயா லக்ஷ்மிஹி இவ லக்ஷ்மீரிவ விசர்க்கம் வந்து ரகாரமாயிருக்கு குண உன்முகி குணோன்முகி அ உ ஓ குணசந்தி அன்வயம் பார்த்தேன்னா சாரி தம் அனுகச்சந்தி அவரை தம்னா ராமம் அந்த ராமரை அனுகச்சந்தி பின்தொடர்ந்து சென்றவளான விதேகாதிபதேகே சுதா அந்த விதேக அதிபதியினுடைய அதாவது விதேகம்ங்கிறது தேசம் அதனுடைய அதிபதி யாருன்னா ஜனகர் அந்த அதிபதேகே அந்த பதியினுடைய சரியா சுதா அந்த பெண் யாரு சீதை அவ வந்து என்ன அப்படின்னா கைகேயா பிரதிஷித்தா அபி கைகேயினால் தடுக்கப்பட்டவளாக இருந்த பொழுதிலும் கூட அப்படின்னா ராமரோட சீதை போகும்போது அவ சீதையை என்னைக்குமே நிறுத்தல அவ எதை நிறுத்தினா ராஜ்யலக்ஷ்மியானது ராமருக்கு போக கூடாதுன்னு நிறுத்தினான் அப்படி தடுக்கப்பட்டவளாக இருந்த பொழுதிலும் கூட குணோன்முகி லக்ஷ்மிஹி இவ குணத்தை ரொம்ப முக்கியமாக கருதுகின்ற அந்த லக்ஷ்மியை போல பபௌ அவள் பாசித்தாள் புரியுறதா பா லிட்டு பபௌ சரியா இருக்கா தம்ங்கிறது ராமம்க்கு போறது தித்யா விபக்தி ஏகவச்சனம் அனுகச்சந்தி கச்சந்தி அப்படிங்கறதே சத்ரு உங்களுக்கு ஸ்ரீலிங்கத்துல இருக்கு அனுகச்சந்தி அணுன்னு போட்டாலே பின்தொடர்றதுன்னு அர்த்தம் ஃபாலோ பண்றதுன்னு அர்த்தம் தம் அனுகச்சந்தி சுதாக்கு அப்ஜெக்டிவ் என் யாருடைய சுதா விதேக அதிபதேகே விதேகசிய அதிபதிஹி விதேகாதிபதிஹி தஸ்ய விதேகாதிபதேகே சரியா சுதா பெண் கைகேயா பிரதிஷித்தாபி விதேகாதிபதேகே சுதா கைகேயினால் தடுக்கப்பட்டவளாக இருந்த பொழுதிலும் கூட அந்த விதேக தேசத்தினுடைய ராஜாவினுடைய பெண்ணான அந்த சீதாவானவள் லக்ஷ்மியை போல லக்ஷ்மிஹி இவ பபௌ அவள் பாசித்தாள் எப்படி லக்ஷ்மிஹிக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா குணோன்முகி லக்ஷ்மிஹி இவ இந்த லக்ஷ்மி சப்தத்துக்கு லக்ஷ்மிஹி அப்படிங்கிறது ஈகாராந்த ஸ்ரீலிங்க பிரதம விபக்தி ஏகவசனம் ஃபர்ஸ்ட் வேர்டே லக்ஷ்மிஹி தான் சோ அந்த குணோன்முகி லக்ஷ்மிஹி இவ குணத்தை மென்மையாக கருதுகின்ற லக்ஷ்மியை போல பபௌ இருந்தாள் சரியா இருக்கா அர்த்தம் தம் ராமம் அனுகச்சந்தி
விதேஹாதிபதேஹே ஜனகஸ்ய ஓகே இருங்க தம் ராமம் தம்ங்கிறது ராமரை குறிக்கிறது அனுகச்சந்தி அப்படிங்கிறது பின்தொடருகின்ற அப்படி தொடர்ந்து கொண்டிருக்கின்ற விதேஹாதிபதேஹே அப்படிங்கிறது ஜனகர்னுடைய சுதா நந்தினி சீதாவை குறிக்கிறதுனா பொண்ணு பொண்ணு நந்தினினாலும் பொண்ணு குழந்தை கைகேயா பிரதிஷிர்பா அபி நிவாரிதா பிரதி யா ஸ்டாப் பண்ணவளாக ஸ்டாப் நிறுத்தப்பட்டவளாக இருந்த பொழுதிலும் கூட குணோன்முகி குணோத்சுகா லக்ஷ்மீஹி இவ ராஜ்யலக்ஷ்மீரிவ பபௌ ரராஜ சோ வந்து குணோன்முகி குணோத்சுகா குணங் குணேஷு உன்முகி குணங்களில் சத்குணங்களில் உத்சுகா ஈடுபாடு உடையவளாக இருக்கின்ற லக்ஷ்மி போல லக்ஷ்மிஹி இவ லக்ஷ்மிஹிங்கிறது அந்த ராஜலக்ஷ்மியை போல பபௌ ரராஜ விளங்கினால் பிரகாஷித்தாள் நடத்தும் ராஜ் டு ஷைன் பா டு ஷைன் ரராஜ அப்படிங்கறதும் லிட்டு ராஜதே அப்படிங்கிறது தாத்துவம் சரியா ராஜ் பாவக படிங்கோ பாவக ராமம் அனுசிருத்திய கச்சந்தி சீதா கைகேயா வாரிதா அபி குணௌ ராக்ருஷ்டா ராஜ்யலக்ஷ்மீரிவ வியராஜத ராஜாங்கிறது ராஜதே ராஜதி ஏன்னா வந்து ராஜுங்கிறது உபயபதி ராஜதியும் வரும் ராஜதேன்னு வரும் இந்த இடத்துல இது வந்து பரஸ்மை பதியில இருக்கு ராஜா லிட்டு பிரதம புருஷா ஏக வச்சனம் பாவம் வந்து ராமம் அனுசிருத்திய ராமரை அனுசிருத்திய கச்சந்தி சீதா ராமரை பின்தொடர்ந்து சேர்ந்து கொண்டிருக்கின்ற சீதா கைகேயா வாரிதா அபி கைகேயினால் நிறுத்தப்பட்டவளாக இருந்த பொழுதிலும் கூட குணைஹி ஆக்ருஷ்டா ராஜலக்ஷ்மிஹி இவ விராஜத குணங்களினால் இழுக்கப்பட்ட ஆக்ருஷ்டான அட்ராக்ட் செய்யப்பட்டான்னு அர்த்தம் இழுக்கப்பட்ட ராஜலக்ஷ்மிஹி இவ அந்த ராஜலக்ஷ்மியை போல லக்ஷ்மி போல வியராஜத விளங்கினாள் பிரகாசித்தாள் வி அராஜத வியராஜத சரியா சோ பவௌ தம் அனுகச்சந்தி விதேஹாதிபதேஹே சுதா பிரதிசித்தாபி கைகேயா லக்ஷ்மிஹி இவ குணம் சரியா இருக்கா இதோட கிளாஸ் நிறுத்திக்கிறேன்.